வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், இந்தியாவில் அறிமுகமாகின்றது மெட்ரோ லைட் திட்டம். பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் இருப்பதை போல, சிறு நகரங்களில் குறைவான பெட்டிகள் கொண்ட இலகுவான மெட்ரோ லைட் ரயிலை இயக்கலாம் என மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளது. டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா உள்ளிட்ட பெருநகரங்களில் நவீன வசதிகளுடன் குளிர்சாதன வசதி கொண்ட மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது. மெட்ரோ ரயில் சேவையை மேலும் 50 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. இந்நிலையில் சிறு நகரங்களில் மெட்ரோ லைட் எனப்படும் இலகுரக ரயில் சேவையை கொண்டு வரலாம் என மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்பு அமைச்சகம் தற்பொழுது பரிந்துரைத்துள்ளது. இது தொடர்பான மெட்ரோ லைட் ரயில் சேவை குறித்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் வெளியிட்டுள்ள விவரத்தில் குறிப்பிடுவதாவது, தற்பொழுதுள்ள மெட்ரோ ரயில் சேவையை விட குறைவான செலவில் மெட்ரோ லைட் ரயில் சேவை தொடங்கலாம். இத்திட்டம் அமல்படுத்த மாநில அரசுக்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்கும். மெட்ரோ லைட் ரயிலில் 3 பெட்டிகள் கொண்டதாக இருக்கும். இதில் 300 பயணிகள் வரை பயணிக்க முடியும். நிலப்பரப்பு மற்றும் மேம்பாலத்தில் ரயிலை இயக்கலாம். அதிகபட்சமாக மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் குறைந்தபட்சமாக 25 கிலோமீட்டர் வேகத்திலும் ரயில் இயக்கப்படும். இரு சாலைகளின் நடுவில் இந்த ரயில் செல்லும் வகையில் ஒரே தடத்தில் தண்டவாளம் அமைக்கலாம். இதில் மெட்ரோ ரயில் நிலையத்தைப் போல அதிநவீன வசதிகள் இருக்காது. டிக்கெட் பரிசோதனை கருவிகள் ரயிலுக்குள்ளேயே பொருத்தப்படும். செல்லத்தக்க டிக்கெட் இல்லாத பயணிகள் அபராதம் கடுமையாக வசூலிக்கப்படும். சாலையின் சென்டர் மீடியன் பகுதியிலேயோ சாலையின் பக்கவாட்டிலேயோ தண்டவாளம் அமைக்க ஏதுவாக இடவசதி இல்லாத இடங்களில் மேம்பாலங்களை அமைத்து ரயில் இயக்கலாம். இது சாலையில் ஏற்படும் நெரிசலை குறைப்பதோடு பயனுள்ள போக்குவரத்து வசதியாகவும் அமையும். இதற்கான வழித்தண்டவாளங்களை அமைக்க சாத்தியமான பாதைகள் நகராட்சி நிறுவனங்கள் அடையாளம் காணும். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.